எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இ பைக், அதாவது இ ஸ்கூட்டர் வந்து இப்போ நாளுக்கு நாள் கத்தாரில் அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம வந்து பார்த்ததெல்லாம் வந்து எம்ஐ இ ஸ்கூட்டர் பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து அவங்களாம் மாடிஃபிகேஷன் பண்ணி ஒரு ஒரு அவங்களாவே க்ரியேட்டிவிட்டியாக திங்க் பண்ணி இந்தமாரி இ பைக்ஸ்லாம் நிறைய இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இ பைக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அப் மோட்ரு, ரெண்டு அப் மோட்ரு, சென்ட்ரலைஸில் பேட்டரியை வச்சு சூப்பராக பண்ணுறாங்க. இது கூட ஆஸ்லேட்டர்ஸ் மூலமாக இதோட ஸ்பீடோட லெவல் பார்த்திங்கன்னா அப் டு 30 கிலோமீட்டர் ஸ்பீடு போகிற மாரி வச்சுருக்காங்க. இது வந்து ஃபுல் டிஸ்க் பிரேக்குங்கிறதால உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிரிப்பாக வந்து பிரேக்கும் நிற்கிது. நம்ம அந்த காலத்தில் வந்து குட்டி குட்டி சைக்கிள் பார்த்துருப்போம், ஆனால் குட்டி குட்டி இ பைக்காக இருக்குது. இப்போ வந்து இது ஒரு பெரிய ஃபேஷனாக இருக்குது கத்தாரில். இப்போ நிறைய பேர் இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்தியன்ஸாக இருக்கட்டும், பிலிப்பைன்ஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து சம்டைம் வந்து இப்போ ஒரு ஒரு இடத்துலேருந்து கிட்ட இருக்குது ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தூரத்துக்கெலாம் இந்த இ பைக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த இ பைக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து எம்ஐ பைக் வந்து 1600 1900 ரியல்லேருந்து இருந்தது. இந்தமாரி க்ரியேட்டிவிட்டியாக மாடிஃபிகேஷன், அதாவது இவங்களா ஒரு சில பிராண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களாவே அப் மோட்டரை வச்சு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இதுவும் வந்து செம அட்ராக்டிவாக தாங்க இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.